இந்த நாள் மிக பிரம்மாண்டமாக இருக்கட்டும், அழகாக இருக்கட்டும், சிறப்பாக இருக்கட்டும், சந்தோஷமாக இருக்கட்டும், ஆரோக்கியமாகவும் இருக்கட்டும். டெய்லி நம்மளுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களுக்கு பின்னாடி ஒரு ஆழமான ஒரு எண்ணம் இருக்குது. ஆமாம், நம்ம வாழ்க்கையில் இப்போ ஒரு விஷயம் நடக்குது, நாம் அதற்கு ரியாக்ட் பண்ணுறோம், இல்லைனா அதுக்கு நம்ம ரியாக்ஷன் கொடுக்குறோம், இல்லை நாம் தான் அதுக்கு காரணமாக இருக்கிறதா இருந்தால் அது என்னவா தான் இருந்துட்டு போட்டோம். இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில் நாம் பேசக்கூடிய காரியமோ, இல்லை நம்ம பேசக்கூடிய விஷயமோ, இல்லை நம்ம பேசக்கூடிய ஒரு மேட்ரோ, இல்லை நம்ம வாழ்க்கையில் நடக்கக்கூடிய ஏதாவது ஒரு விஷயங்களுக்கு பின்னாடி ஏதோ ஒரு காலகட்டத்தில் நாம் போட்ட விதை, நாம இதுக்கு முன்னாடி போட்ட விதை நமக்கு தெரிஞ்சோ தெரியாமல் நம்ம ஆழ் மனசுல ரொம்ப ஆழமா இருக்கும். அந்த ஆழமான விதை ஒரு நாள் மரமா வளரும் போது அது உங்க வாழ்க்கையில ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். அப்ப இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில நல்லது நடக்கிறதா இருந்தால் ஏற்கனவே நம்ம போட்ட விதை, இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில கெட்டது நடக்கிறதா இருந்தால் நம்ம ஏற்கனவே மனதில் போட்ட விதை. இந்த மனதில் போட்ட விதைன்னு சொல்லக்கூடியது நம்மளுடைய எண்ணம். நம்மளுடைய எண்ணம் என்கின்றது நம்மளுடைய வார்த்தைகளாலும் நம்மளுடைய சிந்தனைகளாலும் உருவானது. நாமளாகவே ஒரு விஷயத்தை மறுபடியும் யோசிக்கிறதா இருந்தால் விதையை திரும்ப திரும்ப நம்ம போட்டோம்னு அர்த்தம். போட்ட விதையில நாம் என்ன பண்றோம், அறுவடை செய்யறதுக்கு முன்னாடி நடத்தக்கூடிய அந்த ஒரு விஷயங்கள் எல்லாமே ஏற்கனவே நம்ம பண்ணி வச்சுட்டோம்னு அர்த்தம். அதனால் நாளைக்கு எப்படி இருக்கலாம் என்கின்றது, நாளைக்கு எப்படி இருக்கணும் உள்ளது நீங்க இன்னைக்கு போடக்கூடிய விதை. அப்ப இன்னைக்கு போடக்கூடிய விதை மிக பிரம்மாண்டமாக இருந்தால், இன்னைக்கு போடக்கூடிய விதை உங்களுக்கு சாதகமாக இருந்தால், இன்னைக்கு போடக்கூடிய விதை உங்களுக்கு என்னன்னு தெரிஞ்சா எதிர்காலம் உங்க கையில தானே இருக்கு. அப்போ எதிர்காலத்துக்கான விதைகளை மிக சிறப்பாக போடுங்க. எதிர்காலத்துக்கான விதைகளை மிக சிறப்பாக யோசிச்சு சிந்திச்சு அத கடுமையான ஒரு எண்ணத்தின் அடிப்படையிலையும் இலக்கின் அடிப்படையிலும் போடுங்க. அப்ப வாழ்க்கை உங்க கையில இருக்கும்.